அமலாபால் விலகியதை ஏதோ நைன் தரவே விலகிட்ட மாதிரி மார்வழியோடு மாய்ந்து மாய்ந்து எழுதிட்டு இருக்காங்க மீடியாக்கள் இந்த நிலையில நம்ம இன்னும் டாப் லெவல்லே இருக்கோங்கிற எண்ணம் தழைத்தோங்கி வருகிறதாம் அமலாபாலுக்கு பாருங்க நான் விளகினதால தமிழ் இண்டஸ்ட்ரியே புலம்பிட்டு இருக்கு என பாஸ்கர் தி ராஸ்கல் படத்தின் தமிழ் ரீமேக் படப்பிடிப்பில் அமலாபால் கவலைப்படுவதாக தகவல் வந்திருக்கிறது ஆனா இவரோட இந்த விழப்பை கண்டு ஐயோ நீங்களும் நம்பிட்டீங்களாங்கிற லெவலுக்கு வடிவேல மாதிரி முதுகு பின்னாடி போய் சிரிக்கிறாங்க படக்குழுவினர் அமலாபால் விலகினாங்களா இல்ல விலகப்பட்டாங்களாங்கிற கேள்வியை கேட்டு சில இல்லாதவங்க சரி விசாரித்து தான் பாப்போம்னு மூக்க நொழிச்சா எல்லா பதில்களும் அமலாபாலுக்கு சாதகமாவே வந்துட்டு தான் ஆச்சரியம் இந்த படத்துல நடிச்ச பெரிய முயற்சி செய்துதான் தனுசை சம்மதிக்க வச்சாங்களா அமலாபால் ஆனா இதற்கு நடுவுல இவர் படத்திலே இருக்க கூடாதுன்னு அமலாபாலுக்கு எதிர்ப்பு எதிராக பொங்கிய தனுஷோட ஃபேமிலி அந்த கோபத்தை அதுக்கப்புறம் அடக்க முடியாமல் இருந்தது தான் ஒரு தனி கதை அதற்கு பிறகு பெரிய சம்பளம் பேசி பெரிய அட்வான்ஸையும் கொடுத்து அமலாபாலுடன் அக்ரிமெண்ட் போடப்பட்டது ஆனால் அமலாபால் வடசென்னை படத்திற்கு கொடுத்திருந்த தேதிகள் எதையும் பயன்படுத்தவே இல்லையா படப்பிடிப்பு வெவ்வேறு காரணத்தால தள்ளி போயிட்டே இருந்ததால வடசென்னை படத்தை கைவிடுவதை தவிர வேற வழி இல்லைங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க அமலாபால் பிறகு மம்மியோட வற்புறுத்தலுக்கு இணைக்கு அவர் வேறு படத்துல சைன் பண்ணினது தான் இதற்கெல்லாம் காரணம் சினிமாவில் மழை பெய்யும் போதே நனைஞ்சிக்கிறது தான் புத்திசாலித்தனம் வந்த மழையை விடுவானோன்னு அமலா பாலும் அவரோட மம்மியை நினைச்சதுல என்ன தப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் இன் ஷேர் டோன்ட் ஃபர்கி டு சப்ஸ்க்ரைபர்ஸ்